இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் ஓஏஎஸ் 351 ஸ்பேஸ் சயின்ஸ். ஸோ இதில் யூனிட் ஒன்ல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் என்விரான்மெண்ட். ஸோ இதில் வந்து ஒரு 3 types ஆஃப் என்விரான்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அது போக ஒரு அப்ளிகேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதனால நான் அந்த யூனிட்ல 4 questions கொடுத்துருக்கேன். ஸ்பேஸ் என்விரான்மெண்ட், வேக்கம் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட்ஸ், தென் பிளாஸ்மா ரேடியேஷன் என்விரான்மெண்ட்ஸ் அண்ட் தியர் எஃபெக்ட்ஸ், தென் டெப்ரிஸ் என்விரான்மெண்ட் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட், தென் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ். ஸோ இதில் இந்த அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் கண்டிப்பாக படிங்க. இந்த கொஸ்டினே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 4th question தான். தென் இந்த 3 types ஆஃப் என்விரான்மெண்ட்ஸில் ஸ்பேஸ் என்விரான்மெண்ட், டெப்ரிஸ் என்விரான்மெண்ட், இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளாஸ்மா அண்ட் ரேடியேஷன் என்விரான்மெண்ட் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 1, 3, 4 இந்த 3 questions நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே இதுல இருந்து எப்படியும் நம்ம ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து 4th question தான். தென் யூனிட் 2ல பாத்தீங்கன்னா காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன், தென் டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜி, தென் ஏர்லி ஹிஸ்டரி ஆஃப் த யூனிவர்ஸ், தென் இதுல பிக் பேங்னு ஒரு டாபிக் இருக்கு. இந்த 4 questions நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பா இந்த யூனிட்ல நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இதுல 1 and 4 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா கேலக்சிஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. இதுல கேலக்சிஸ் அதோட எவல்யூஷன் அண்ட் ஆரிஜின் இந்த கொஸ்டின் 1st question வந்து கண்டிப்பா படிங்க. இந்த எவல்யூஷன் அண்ட் ஆரிஜின் ஆஃப் கேலக்சிஸ் வந்து நம்ம கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் ஆக்டிவ் கேலக்சிஸ் அண்ட் கோசஸ், இதுல சம் டைப்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் கொடுத்துருக்காங்க. தென் கேலக்டிக் ரொட்டேஷன், ஸ்டெல்லார் பாப்புலேஷன். இதுல 1st 3 questions வந்து கண்டிப்பா படிங்க. இந்த யூனிட்ல நம்ம பார்ட் சி கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால இந்த 4 questions நீங்க படிச்சிட்டீங்கனாலே இதுல இருந்து நம்ம 1 or 2 பிக் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். பட் 1st 3 questions வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் யூனிட் 4ல பாத்தீங்கன்னா ஸ்டெல்லார் ஸ்பெக்ட்ரா அண்ட் ஸ்ட்ரக்சர், அதுலயும் ஒரு எவல்யூஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. தென் காம்போசிட் ஸ்டார்ஸ், இதுல நிறைய சப் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ஹெட்டிங் கொடுத்து ஸ்பெசிஃபிக்காவும் ஷார்ட் நோட்ஸ் மாதிரி கேட்கலாம், இல்ல மொத்தமாவும் கம்போசிட் ஸ்டார்ஸ்னு கேட்கலாம், டைப்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ்னு கேட்கலாம். அதனால இதுக்குள்ள இருக்கிற அந்த சப் டாபிக்ஸ்க்கெல்லாம் ஒரு 4 marks எழுதுற மாதிரி ஷார்ட் நோட்ஸ் ஆட்டு படிச்சுக்கோங்க. தென் 1 more question வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் ஸ்டார்ஸ், அதுல ஹார்வர்ட் கிளாசிபிகேஷன் சிஸ்டம். இந்த 3 questions நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த யூனிட்ல நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். பார்ட் சி கூட இந்த யூனிட்ல இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்னொரு கொஸ்டின் படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரசல் டயக்ராம் இந்த டாபிக்கையும் டயக்ராம்ஸோட லைட்டா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த யூனிட்ல இருந்து நம்ம 1 or 2 பிக் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். இதுல இருந்து நெபுலார் தியரி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம், இந்த தியரியை கண்டிப்பா படிச்சுக்கோங்க. யூனிட்டோட டைட்டிலே இப்படிதான் இருக்கு. அதனால இந்த 1st question வந்து இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் சம் லாஸ் கொடுத்துருக்காங்க, போட்ஸ் லா, கெப்ளர்ஸ் லா. அந்த கெப்ளர்ஸ் லால நிறைய சப் டாபிக்ஸ் இருக்கு. அதனால இந்த 2 questions கண்டிப்பா படிங்க. இதுல இருந்தே நம்ம ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் சிலபஸ் கவர் பண்றதுக்காக தான் நான் இன்னும் 2 questions கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 3 questions இந்த யூனிட்ல படிச்சுட்டு போங்க. டிட்டர்மினேஷன் ஆஃப் மாஸ் ஆஃப் எர்த் அண்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் மாஸ் ஆஃப் பிளானட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எர்த். இந்த மொதல் 3 questions நீங்க படிச்சிட்டீங்கனாலே கண்டிப்பா இந்த யூனிட்ல நீங்க ஒரு பிக் கொஸ்டினாவது அட்டன் பண்ணிடலாம். அப்ப இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் யூனிட் 5ல பாத்தீங்கன்னா 1st 3 questions கண்டிப்பா படிங்க. தென் யூனிட் 4லையும் 1st 3 questions வந்து கண்டிப்பா படிங்க. யூனிட் 3லையும் 4 questions கொடுத்துருக்கேன். தென் எல்லா யூனிட்லயுமே 4 questions கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 3 questions எல்லா யூனிட்லயும் நீங்க படிச்சிட்டீங்கனாலே கண்டிப்பா அந்த சப்ஜெக்ட்ல நீங்க பாஸ் பண்ணிடலாம்.